சென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த திருமுறைகளும் ஆசிரியர்களும் என்ற இந்த தலைப்பின் தொடர்பாக இந்த முக்கியமாக இந்த ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்ந்த சூழலும் காலமும் கண்டிப்பாக அவசியம் பார்க்கத்தான். முந்தைய தலைப்பில் பார்த்தோம், அந்த 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரையிலான சந்தர்ப்பத்தில் அமர்நீதியாரிலிருந்து கோட்சங்க சோழர் வரைக்கும் 17 பேர், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மதுரைக்கு போய் கடுங்கோன் பாண்டியன் மன்னன் இந்த சைவத்தை காப்பாற்றுறதுக்காக பாடுபட்டாங்க. எல்லாம் அறியாமையினால் பிற மதத்தை சாடினாங்க, சார்ந்துட்டாங்க, பிறகு சாட ஆரம்பிச்சிட்டாங்க, சாடிட்டாங்க. அடுத்தாற் போல் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 7ஆம் நூற்றாண்டுக்குள் 660 குலச்சிறையார், குங்குலிய கலைய நாயனார், முருகநாயனார், அப்பூதியடிகள், திருநீல நக்கர், சிறுத்தொண்டர், நின்றசீர் நெடுமாறன், மங்கையர்க்கரசியார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஐயா, இவங்கள்லாம் பல்லவ மன்னர்களான முதலாம் மகேந்திரவர்மனுடைய 615, அதாவது 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள், 615லேருந்து 630க்குள்ள. அடுத்தார் போல முதலாம் நரசிம்மவர்மன், நல்லா கவனிக்கணும், பல்லவ மன்னர்களில் முதலாம் மகேந்திரவர்மன் கிபி 615லேருந்து 630க்குள்ள. அடுத்தார் போல முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி புரிந்த காலத்தில் 630லேருந்து 668 வரைக்கும் இந்த இருவரின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சைவ சமயம் மீண்டும் வேறுவிடலாயிற்று, வேறு நல்ல ஒரு சிறப்புக்கு வர ஆரம்பிச்சது, சமணர்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சது. நல்லா கவனிக்கணும், பல்லவர்கள் தான், நல்லா திரும்ப திரும்ப சிந்திக்கணும், இந்த பல்லவர்கள் தான் மீட்டெடுக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டிருக்காங்க. அப்போது கிபி 615லேருந்து 630 வரைக்கும் முதலாம் மகேந்திரவர்மன், அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மன். அவர் முதலாம் நரசிம்மவர்மன் வந்து 630லேருந்து 668 வரையிலும், கிபி 668 வரையிலும் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் சைவ சமயம் நல்ல ஒரு வளர்ச்சி, மீட்டெடுக்கப்பட்ட ஒரு சூழல். எல்லாம் மதம் மாறி இருந்தவங்க சமண மதத்தில் மாறி இருந்தாங்க, சமண மதத்தோடைய ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சுட்டு. சார், சமண சமயத்தையும் குறைவாக சொல்ல முடியாது, அவங்களும் தமிழுக்கு நிறைய இலக்கண நூல்கள்லேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மத வழிபாட்டுகளத்தில் குறிப்பிடும் பொழுது இந்த சைவ சமயத்திற்கு பல்லவர்கள் பெரும்பாடுபட்டிருக்காங்க. அப்போது இவங்களை எப்படி நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம்னா, தன் குலம் தவிர வேறு மரியாத பக்தன். யார்? குலச்சிறையர். அடுத்தது சொத்தையும் அழித்து சைவ சமயத்தின் பக்தன். யார்? குங்குலிய கலைய நாயனார். அடுத்து இறைவனுக்கு மலர் சாற்றி மனம் கமிழ் சிவனடி பக்தனாம் முருகநாயனார். அடுத்து அப்பரின் பக்தனாம் அரிதான பக்தி உடையோன் அப்படின்னு பார்த்தா அப்பூதியடிகள். நல்லா கவனிக்கணும், அப்பர் பெருமான் மேலே அளவு கடந்த பக்தி, திருநாவுக்கரசர் மேலே. அதனால தான் பிள்ளைகளுக்கு பெரிய திருநாவுக்கரசு, சிறிய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சார். ஐயா, மலர் சாற்றி மனம் கமிழ் சிவனடி பக்தன் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த முருகநாயனார் இறைவனுக்கு மலர் மாலைகள்லாம் தொடுத்து சாத்தி இறைவன் மேல் அன்பு பூண்டு பக்தி செய்தவர், இடையராது செய்தவர். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சொத்தையுமே அழிச்சு பார்க்குறவர் தன்னுடைய மனைவியினுடைய தாலி திருமாங்கல்யத்தை கூட கலட்டி விற்று கொடுங்க அடியார்களுக்கு. அந்த அம்மாவும் தப்பு பண்ணலைங்க, கணவனும் மனைவியும் ஒரே சிந்தனையில் இருக்கிறவங்க. அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், ஏழை எளியவர்கள்லாம் வந்தால் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சிவத்துண்டு செஞ்சுட்டு இருக்கணும், சிவ பூஜை செய்யணுங்கிற ஒரே உறுதியில் இருந்தவங்க. அப்படிப்பட்ட குங்குலிய கலைய நாயனாரை சொல்லும்பொழுது சொத்தையும் அழித்து இல்லையா, தன் சொத்தை அழித்தார், சிவசொத்தை பெற்றார். அடுத்தார் போல
திருநீல நக்கர் அவரை பற்றி பார்க்கணுன்னா, மறையிலே ஐந்தெழுத்தை முகுதியாம் பக்தன். மறையிலேனா மறைன்னா சொன்னால் வேதம்னு, அதில் ரொம்ப மிகுதியாகவே இருக்கக்கூடியது சிவாய நம இன்னும் சொல்லக்கூடிய சிவ பஞ்சாட்சரம் ஐந்து எழுத்து தான். சிறுத்தொண்டர் நாயனாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அப்படி ஒரு அரிதான பக்தி. அவரையும் சிவபெருமான் சும்மா விடலை. அப்படிப்பட்ட பிள்ளைக்கறி சமைத்த சீரான செங்காட்டங்குடி பக்தன், சீரான செங்காட்டங்குடி பிள்ளைக்கறி, தான் பிள்ளைய பாலகனை சமைச்சு வந்திருக்கக்கூடிய பைரவ வேடம் தரித்த சிவபெருமானுக்கு இறைவன் அந்த ஒரு வேடம் போட்டு வரார். பெரிய தர்மம் வேணும் சாப்பாடு போடுறான் அடியார்களுக்கெல்லாம் அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக வந்தார். அப்போ பிள்ளைக்கறி சமைத்த சீரான செங்காட்டங்குடி பக்தன் சிறு தொண்டர். அடுத்தது, நிறை கொண்ட சிந்தை நிலை பெற்ற சிவபக்தன் யார்? யா நின்ற சீர் நெடுமாற நாயனார். நிறை கொண்ட சிந்தை எப்போவுமே மாற்றமே கிடையாது. எம்பெருமான் சிவபெருமான் மேலே அளப்பரிய ஒரு பக்தி. திரும்பவும் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், ஐயா அரிய சிவன் ஒன்று அரியார் வகையில் மண் அப்படின்னு நம்ம வழக்கு சொல்ல சொல்லுவோம். மதங்களில் வழிபாட்டு முறைகள் முதல்ல காப்பாற்றப்பட வேண்டும், வழிபாட்டு முறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே தான் சைவம் வைணவம்ங்கிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த சைவம் வைணவம்ங்கிற பேதமே கிடையவே கிடையாது. கால தர்மத்தில் ஒரு வேகம், சமண சமயத்திலேருந்து தான் மீட்டெடுத்தாங்க, எங்கேயோ வைணவத்தில் போய் சைவம் சொருகிடலை. சைவம் அங்கேயும் இருக்குது, சாப்பாட்டில் இருக்குது, பிற உயிர் கொள்ளாமைங்கிற வார்த்தைகள் இருக்குது. ஆகையினால சைவ வைணவத்தை பேதப்படுத்தாதீங்க. இங்கே உன்னை உயர்த்தி உன்னை தாழ்த்தி செய்ததெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆகையினால எல்லாரையுமே பிரியப்படுத்தி பார்க்கறது சொன்னது யாருமே அறிஞர்களோ கவிஞர்களோ சொன்னாங்க. ஆனால் அரசாங்கத்துடைய வாதமும் அது தான், ஒருத்தரை சாதியை சொல்லி குறிப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் சாதி சான்றிதழ் கேட்குறதே அரசாங்கம் தான். இன்னும் இந்த நிலை மாறவே இல்லை இந்த தமிழகத்தில். சரி, அது நமக்கு வேண்டாம். நம்ம கா வெள்ளைவாரணருடைய இந்த பன்னீர் திருமுறை சந்தர்ப்பத்தை எடுத்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். திருமுறைகளும் ஆசிரியர்களும்ங்கிற இந்த தலைப்பில் அடுத்து மங்கையர்க்கரசியாரை கவனிச்சோன்னா, மாணி மங்கையாம் சைவ பக்தை, எதுவும் சைவமே அப்படிங்கிற ஒரே சிந்தனை மங்கையர்க்கரசியார். மாணின்னு பேர் அந்த அம்மா மங்கையர்க்கரசியார் உடைய. அடுத்தாற் போல பார்த்தோம்னா, சைவமே பான மதங்க சூடாமணியுடன் பக்தனாம் அப்படின்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூடாமணிங்கிறது அவங்க மனைவி. இவங்க ரெண்டு பேருமே பிறப்பிலே தாழ்ல பிறப்பிலே பிறந்திருக்காங்க. ஆனால் அந்தன மரபிலே இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அவங்க இருவரையும் கூட வச்சுட்டார். ஏன்னா அந்த அம்மா பாட்டு பாடுவாங்க, அந்த பாணர்கள் சொல்லக்கூடிய பாணி இசைத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சிறப்பிலே திருஞான சம்பந்தரோடையே இருந்தாங்க. இறுதி வரைக்கும் இருந்து அவங்க ஆச்சாள்புரம் என்று சொல்லக்கூடிய நல்லூர் பெருமணத்தில் அவருடைய திருஞான சம்பந்தருடைய திருமண கோலத்தில் எல்லாருமே சோதியில் இரண்டரை கலந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பில் இருக்குது. ஆக இந்த ஆறாம் நூற்றாண்டு முதல் ஏழாம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்த குலச்சிறையார், குங்குலியக்கலைய நாயனார், முருகநாயனார், அப்பூதியடிகள், திருநீல நக்கர், சிறுத்தொண்டர், நின்ற சீர் நெடுமாற நாயனார், மங்கையர்க்கரசியார், திருநீலகண்ட யாழ்ப்பாளர், இவங்கள்லாம் இந்த பல்லவ மன்னர்களாக இருந்த முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் 615 கிபி 615 முதல் கிபி 668 வரையிலே இந்த பல்லவருடைய ஆட்சி சமயத்திலே சைவ சமயத்தை காப்பாற்றிய சிறப்பு அப்படிங்கிறதுக்க இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம். மகிழ்ச்சி. அடுத்த தொகுப்பிலே சந்திப்போம். நன்றி.